மாவட்ட எஸ்டிபிஐ கட்சி சார்பாக மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து உக்கடம் பகுதியில் கவனயீர்ப்பு ஆர்ப்பாடம் நடத்தினர். கோவை மாநகர பகுதிகளில் பல்லாயிரம் கோடி ரூபாய் திட்ட மதிப்பில் ஸ்மார்ட் சிட்டியாக உருவாக்கப்பட்டு வருகிறது. மாநகராட்சியில் ஒரு சில பகுதிகள் வளமாகவும் பளபளப்பாகவும் மாறியுள்ளது. ஒரு சில பகுதிகளில் அடிப்படை வசதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படாமல் உள்ளதால் மக்கள் மிகுந்த சிறப்பத்திற்கு உள்ளாகிறார்கள். குறிப்பாக மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய மரக்கடை, கோட்டைமேடு, ஜிஎம் நகர், புதூர், பொன்விழா நகர், வள்ளல் நகர், கரும்புக்கடை மாநகரின் முக்கிய பகுதிகளாக உள்ளது. இங்கு தரமான தார்ச்சாலைகள் இல்லை, சாக்கடை பராமரிப்பு இல்லை, சுத்தமான குடிநீர் இல்லை, குப்பைகள் சரிவர அகற்றப்படவில்லை, சுற்றுப்புற சூழல் சுகாதாரம் இல்லை, நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தெருநாய் தொல்லை என மக்கள் அனுபவிக்கும் தொல்லைகள் எல்லையில்லை என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கோவை உக்கடம் பகுதியில் கோவை மாவட்ட எஸ்டிபிஐ கட்சி சார்பாக 100க்கும் மேற்பட்டோர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். பல வருஷம் ஓடி போச்சு, குண்டு குழியில் பாளையம் செஞ்சு பல்லாயிரம் கோடி மதிப்பில் சித்தம் வந்தாச்சு. குளங்கரையின் நடைபாதைகள் கோடிக்கணக்கில் மறக்காம அந்த கீழே இருக்கப்பட்டதான் இருங்க.